हलो फ्रेंड्स वेलकम टू अवर चैनल डिजाइन कॉर्नर ने नम्बर वो बैक नेक वीडियो वह पातरपी इनको नम्बर स्लीव्स वो स्टार्ट पड़िया ना वो स्लीव कंप्लीट पड़िटे पारें नम्बर पटर मारे चेन स्टिच चेन स्टिच फ्लावर पुटास वे फ्लावर पुटास रेडम वे कंप्लीट पड़क अटी कुटिया वो नम्बर कर्दाना बीडू वे चिना पुटास्टिया वो नम्बर चेन स्टिच वो लाइन को फ्लावर के इडल इडल कुछ गैप मारे सो ना एल्तम इडल इडल और पुटास् वो ना वचर इतनी ओवरल और स्लीव नम्बर कंप्लीट पड़िटो मेरी वो नम्बर इन स्लीवस वो डिजाइन पड़नों अभी पड़ेद नम्बर पाकल इत वह पाती एलबो स्लीव एलबो स्लीवो बार्डर सर्दा कवर आगे बार्डर को वह पाती आलरे नम्बर एक्स्ट्रा क्लॉथ अटैच पड़ोिया और काल इंच वो नमक पद ना इन काल इंच मट वि ना वो लाइन वो ड्रा पड़ी के करक्ट मेशरमेंट इतव इतवर नम्बर ड्रा पड़िया இது வந்து சென்டர் பாயிண்ட் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம செயின் ஸ்டிட்ச்ல வந்து as usual எப்பவும் போல 3 லைன்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம் இந்த ப்лауஸும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அர்ஜென்ட் வர்க் அதனால வந்து என்னால ஃபுல் மேக்கிங் வீடியோ எடுக்க முடியல அதனாலதான் வந்து நான் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்னு ஸ்லீவ்ஸோ இல்ல பேக் நெக் ஏதாவது ஒன்னு வந்து ஃபுல்லா வர்க் பண்றத காமிக்கலாம்ங்கிறதுக்காக நான் எடுத்துர்க்கேன் இதுதான் வந்து நான் சென்டர் பாயிண்ட்னு சொல்லிருந்தேன் இல்லையா சோ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு புட்டாக்கு வந்து நம்ம ரவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சோ அந்த ஸ்லீவ்ல பாத்தீங்கன்னா இதே மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு அப்புறம் இருக்கிற போஷன்ல வந்து ஒரு 3 இந்த சைடு ஒரு 3 நான் வந்து டிவைட் பண்ணிருந்தேன் இதுலயே நம்ம அதே மாதிரி வந்து இங்க இருந்து இந்த சரி பார்டர்ல இருந்து ஒரு 1/2 இன்ச் நம்ம கேப் விட்டுட்டு அதுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த பீட்ஸ்க்கு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இது எதுக்காக நம்ம விடுறோம் அப்படினா நம்ம அந்த குட்டி குட்டியா வந்து கர்தானா பீட்ல வந்து நம்ம ஒரு புட்டாஸ் வச்சிருந்தோம் பாத்தீங்களா அது வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அது நீட்டா இருக்கணும்ங்கிறதுக்காக தான் வந்து நம்ம இந்த கேப் விடுறது அதே மாதிரி வந்து நம்ம இந்த சைடு மார்க் பண்ணிக்கலாம் பேக் போஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆரி நீடில் யூஸ் பண்ணி லூப் ஸ்டிட்ச் போட்டு நம்ம பீட் வர்க் வந்து பண்ணிருந்தோம் இதுல வந்து பீடியும் நம்ம வந்து நார்மல் நீடிலே வந்து ஸ்டிட்ச் பண்ணி நம்ம வர்க் பண்ணலாம் கொஞ்சம் இன்னும் நல்லா டைட்டா இருக்கும் அதுக்காக நான் வந்து ரெண்டு டைம் ஸ்டிட்ச் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்க நல்லா டைட் ஆயிருச்சு இப்போ as usual நம்ம வந்து அந்த ஃப்ளவர் புட்டாஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம் வேணும்னா மார்க் பண்ணிக்கலாம் இல்லனா நம்ம ரஃப்பாவே நம்மளால போட முடியும்னாலும் நம்ம போட்டுக்கலாம் பட் இந்த மாதிரி ஜர்தௌசி வர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எப்பவுமே இந்த மாதிரி வந்து பீசஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது வர்க் பண்ணும்போது இன்னும் ஈஸியா இருக்கும் நமக்கு இது நம்ம இப்படியே விட்டோம் அப்படினா இந்த மாதிரி தூக்கிட்டு நிக்கும் சோ இது வந்து நம்ம வந்து இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு சப்போர்ட் ஸ்டிட்ச் வந்து நம்ம பண்ணிக்கிறது நல்லது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரொம்ப டைட் பண்ணி இழுக்காம நார்மலாவே நம்ம ஹேண்டில் பண்ணிக்கிட்டோம்னா அது நீட்டா இருக்கும் இல்லனா கட் ஆயிடும் फ्लावर रेडी பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வந்து நம்ம சர்தோசி வச்சு நம்ம சீக்வென்ஸ் ரெடி பண்ணிரலாம் இந்த சீக்வென்ஸ் மட்டும் நம்ம கொஞ்சம் கிட்ட வச்சிட்டோம்னா இது எம்போஸ்டா இருக்கும் பார்க்க அழகா இருக்கும் இல்லனா ஃபிளாட்டா இருக்கும் நம்ம தள்ளி வச்சிட்டோம்னா அது வந்து ஃபிளாட் எஃபெக்ட்ல வந்துரும்
இவ்வளோதான் ஒரு ஃப்ளாரு. நம்ம இதே மாதிரி தான் எல்லா ஃப்ளாரும் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த இடத்துல இப்போ இதில் வந்து நம்ம லாஸ்டில் நாட் பண்ணிக்கலாம் பேக் சைடில். ஒரு ஒரு பீடும் ரெண்டு ரெண்டு டைம் மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம்னா நல்லா நீட்டாக டைட்டாக இருக்கும். ஸ்டிச்சில் எந்த அளவுக்கு டைட்டாக இருக்குமோ அதே மாதிரி வந்து இதுலேயும் டைட்டாக இருக்கும். அதுக்காக தான் வந்து ரெண்டு டைம் ஸ்டிச் பண்ணிக்கிறது. இதே மாதிரி தான் வந்து நம்ம எல்லா ஃப்ளாரையும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எல்லா இடமும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ஒரு ஃப்ளார் மட்டும்தான் பெண்டிங் இருக்கு. இப்போ எல்லா ஃப்ளாரும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த சின்ன சின்ன புட்டாஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். இதுவும் நம்ம நார்மல் நெடில் ஸ்டிச் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நான் வந்து ஆரி நெடில் பண்ணிட்டேன். இந்த கேப் அதிகமாக இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துலலாம் வந்து நம்ம ஒரு ஒரு ஃபில்லிங்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதுவும் ரேண்டமாக மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மார்க் பண்ணியிருக்க பிளேஸ்லலாம் வந்து நம்ம ஃபில்லிங் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ஸ்லீவ்ஸும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் இப்போ உங்களுக்கு ஃபுல் வியூ வந்து காமிக்கிறேன். இதுதான் வந்து ப்ளவுஸோட பேக் நெக். நம்ம ஆல்ரெடி வீடியோவில் பார்த்தது நெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச் போட்டுட்டு இந்த சின்ன சின்ன புட்டாஸ் வச்சுட்டு நம்ம ஃப்ளார்ஸ் போட்டிருக்கோம். ஃப்ரண்ட் நெக் வந்து இந்த இடத்துல வந்து ட்ரா பண்ணியிருந்திருக்கோம். இந்த இடத்துல வந்து நம்ம போட்டிருக்கோம். இதுலேயும் வந்து அதே மாதிரி ஃப்ளார்ஸ் லைனாக வந்துட்டு சின்ன சின்ன புட்டாஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ்ஸ் பார்ட் காமிக்கிறேன். ஸ்லீவ்ஸ் வந்து ஒரு ஸ்லீவ் ஃப்ரண்ட்லேயும் இன்னொரு ஸ்லீவ் வந்து அதோட ஆப்போசிட் சைடில் வந்து நம்ம போட்டிருக்கோம்.
இந்த பிளவுஸோட டிசைன் இவ்வளோ தான். நம்ம இதை வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.